சுயராஜ்ய கட்சியினர். இதனிடையே காங்கிரஸ் கட்சி இரண்டாக பிளவுபட்டது. அவை மாற்றத்தை விரும்புவோர் மற்றும் மாற்றத்தை விரும்பாதோர் என இரண்டு பிரிவுகளாகும். மோதிலால் நேரு, சி ஆர் தாஸ் ஆகியோர் தலைமையிலான காங்கிரசார் தேர்தலில் போட்டியிட்டு சட்டப்பேரவைக்குள் நுழைய வேண்டும் என்று விரும்பினார்கள். சட்டப்பேரவைகளில் பங்கேற்று பணியாற்றுவதன் மூலம் மட்டுமே தேசிய நலன்கள் மேம்படும் என்றும், இரட்டை ஆட்சியில் பங்கேற்பதன் மூலம்தான் காலனி ஆதிக்க அரசை பாதிப்படைய வைக்க முடியும் என்றும் அவர்கள் வாதிட்டனர். அவர்களே மாற்றத்தை விரும்புவோர்கள் என்றும் அழைக்கப்பட்டனர். வல்லபாய் பட்டேல், சி ராஜாஜி உள்ளிட்டோர், காந்தியடிகளை தீவிரமாக பின்பற்றிய பலர் மாற்றத்தை விரும்பாதவர்களாக அரசுடன் ஒத்துழையாமை இயக்கத்தை தொடர விரும்பினார்கள். எதிர்ப்புக்கும் இடையே மோதிலால் நேருவும் சி ஆர் தாஸும் 1923 ஜனவரி முதல் நாள் சுயராஜ்ய கட்சியை தொடங்கினார்கள். இந்த கட்சி பின்னர் காங்கிரஸ் கட்சியின் சிறப்பு அமர்வில் அங்கீகரிக்கப்பட்டது. ஆங்கிலேய இந்தியாவின் பேரரசு சட்டப்பேரவை மற்றும் பல்வேறு மாகாண சட்டப்பேரவைகளுக்கு பெரும் எண்ணிக்கையில் சுயராஜ்ய கட்சி உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். தேசியவாத கருத்துக்களை முன்னெடுத்துச் செல்ல அவர்கள் சட்டப்பேரவையை ஒரு மேடையாக பயன்படுத்தினார்கள். வங்காளத்தில் அரசுடன் ஒத்துழைக்க விரும்பாததால் இந்தியர்களுக்கு என வழங்கப்பட்ட துறைகளில் பொறுப்பேற்க அவர்கள் மறுத்துவிட்டனர். அரசின் உண்மையான இயல்பை அவர்கள் வெளிக்கொணர்ந்தனர். எனினும் 1925 அக்கட்சியின் தலைவர் சி ஆர் தாஸ் மறைவுக்கு பிறகு சுயராஜ்ய கட்சி வீழ்ச்சி காண தொடங்கியது. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 30 ஜனவரி 31 தேதிக்குள் நிறைவேற்ற வேண்டும் என்ற காலக்கெடுவுடன் அரச பிரதிநிதி இர்வின் பிரபுவிடம் கோரிக்கைகள் அடங்கிய மனு கொடுக்கப்பட்டது. அக்கோரிக்கைகள்: இராணுவம் மற்றும் ஆட்சி பணிகளுக்கான செலவுகளை 50% வரை குறைப்பது, முழுமையான புறக்கணிப்பை அறிமுகம் செய்வது, அனைத்து அரசியல் கைதிகளையும் விடுதலை செய்வது, நில வருவாயை 50% குறைப்பது, உப்பு வரியை ரத்து செய்வது. கோரிக்கை மனுவுக்கு அரச பிரதிநிதி பதில் தெரிவிக்காத நிலையில் காந்தியடிகள் சட்டமறுப்பு இயக்கத்தை தொடங்கினார். உப்பு மீதான வரியை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை ஒரு அறிவுபூர்வமான முடிவாகும். காந்தியடிகள் 1930 மார்ச் மாதம் 12 நாள் 78 பேர்களுடன் சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தனது புகழ்பெற்ற தண்டி யாத்திரையை தொடங்கினார். இந்த யாத்திரையில் நூற்றுக்கணக்கானோர் சேர சேர அது நீண்டு கொண்டே போனது. காந்தியடிகள் தனது 61 வயதில் 24 நாட்களில் 241 மைல் தொலைவு யாத்திரையாக நடந்து சென்று 1930 ஏப்ரல் 5 நாள் மாலை தண்டி கடற்கரையை அடைந்தார். அடுத்த நாள் காலை ஒரு கைப்பிடி உப்பை கையில் எடுத்து உப்பு சட்டத்தை மீறினார். தமிழ்நாட்டில் திருச்சிராப்பள்ளியிலிருந்து வேதாரண்யம் வரை இதுபோன்ற ஒரு யாத்திரையை சி ராஜாஜி மேற்கொண்டார். கேரளா, ஆந்திரா மற்றும் வங்காளத்தில் உப்பு சத்தியாகிரக யாத்திரைகள் நடந்தன. வடமேற்கு எல்லை மாகாணத்தில் கான் அப்துல் கான் என்பவர் இந்த இயக்கத்திற்கு தலைமையேற்றார். செஞ்சட்டைகள் என்றழைக்கப்பட்ட குடை கிட்மர்கர் இயக்கத்தை அவர் நடத்தினார். காந்தியடிகள் நள்ளிரவில் கைது செய்யப்பட்டு எரவாடா சிறையில் அடைக்கப்பட்டார். ஜவஹர்லால் நேரு, கான் அப்துல் மற்றும் இதர தலைவர்கள் விரைவாக கைதானார்கள். அந்நிய துணிகள் புறக்கணிப்பு, மதுகடைகள் முன்பு ஆர்ப்பாட்டம், வரிகொடா இயக்கம், வனச்சட்டங்களை பின்பற்ற மறுப்பது ஆகிய உள்ளிட்ட பல ஆர்ப்பாட்ட வடிவங்கள் பின்பற்றப்பட்டன. பெண்கள், விவசாயிகள், பழங்குடியினர், மாணவர்கள் மற்றும் குழந்தைகள் என சமூகத்தின் அனைத்து பிரிவு மக்களும் நாடு தழுவிய போராட்டத்தில் பங்கேற்றனர். இந்தியா சந்தித்த மக்கள் இயக்கங்களிலேயே இது மிகவும் பெரியது. வட்டமேஜை மாநாடு. இந்த இயக்கத்தின் மத்தியில் 1930 ஆண்டு நவம்பர் மாதம் லண்டனில் முதலாவது வட்டமேசை மாநாடு நடந்தது. பிரிட்டிஷ் பிரதமர் ராம்சே மெக்டொனால்டு மாகாண சுயாட்சியுடன் கூடிய மத்திய அரசு பற்றிய யோசனையை அறிவித்தார். காங்கிரஸோட தலைவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்ததுனால இந்த வட்டமாசை மாநாட்டில் காங்கிரஸ் கட்சி கலந்துக்க முடியல. இந்த பிரச்சனை குறித்து எந்தவித முடிவும் எட்டப்படாமலேயே மாநாடு நிறைவடைந்துச்சு. காந்தி இர்வின் ஒப்பந்தம். காந்தியடிகளுடன் அரச பிரதிநிதி இர்வின் பிரபு பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து 1931 மார்ச் 5 நாள் காந்தி இர்வின் ஒப்பந்தம் ஏற்றப்பட்டது. வன்முறையில் ஈடுபடாத அனைத்து அரசியல் கைதிகளையும் உடனடியாக விடுதலை செய்வது, கைப்பற்றப்பட்ட நிலத்தை திரும்ப தருவது, பதவி விலகிய அரசு ஊழியர்கள் விஷயத்தில் நீக்குப்போக்காக நடந்து கொள்வது ஆகிய கோரிக்கைகளை ஆங்கில அரசு ஏற்றுக்கொண்டது. கடலோர கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் தங்கள் பயன்பாட்டிற்காக உப்பு காய்ச்சவும் வன்முறை இல்லாமல் ஆர்ப்பாட்டங்கள் செய்யவும் இந்த ஒப்பந்தம்
வழிவகை செய்தது. சட்டமறுப்பு இயக்கத்தை ரத்து செய்துவிட்டு இரண்டாவது வட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொள்ள காங்கிரஸ் கட்சி ஒப்புக்கொண்டது. 1931 செப்டம்பர் 7 இரண்டாவது வட்டமேஜை மாநாட்டில் காந்தியடிகள் கலந்து கொண்டார். சிறுபான்மையினருக்கு தனித்தொகுதிகள் வழங்குவதை காந்தியடிகள் ஏற்கவில்லை. இதன் விளைவாக இரண்டாவது வட்டமேஜை மாநாடு எந்தவித முடிவும் எட்டப்படாமல் நிறைவடைந்தது. சட்டமறுப்பு இயக்கத்திற்கு புத்துயிரூட்டல். இந்தியா திரும்பிய பிறகு காந்தியடிகள் சட்டமறுப்பு இயக்கத்திற்கு மீண்டும் புத்துயிரூட்டினார். இந்த முறை அரசு எதிர்ப்பை சமாளிக்க ஆயுதமாக இருந்தது. படைத்துறை சட்டம் அமல்படுத்தப்பட்டு 1932 ஜனவரி 4 காந்தியடிகள் கைது செய்யப்பட்டார். விரைவில் அனைத்து காங்கிரஸ் தலைவர்களும் கைது செய்யப்பட்டனர். ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் மறியல் செய்த மக்கள் படைகொண்டு அடக்கப்பட்டனர். இதனிடையே 1932 நவம்பர் 17 முதல் டிசம்பர் 24 வரை 3வது வட்டமேசை மாநாடு நடத்தப்பட்டது. சட்டமறுப்பு இயக்கத்திற்கு புத்துயிரூட்டியதால் காங்கிரஸ் கட்சி இந்த மாநாட்டில் பங்கேற்கவில்லை. வகுப்புவாரி ஒதுக்கீடு மற்றும் பூனா ஒப்பந்தம். 1932 ஆகஸ்ட் 16 வகுப்புவாரி ஒதுக்கீட்டை ராம்சே மெக்டொனால்ட் அறிவித்தார். முஸ்லிம்கள், சீக்கியர்கள், இந்திய கிறிஸ்துவர்கள், ஆங்கிலோ இந்தியர்கள், பெண்கள், ஒதுக்கப்பட்ட மக்களின் தலைவராகிய பி ஆர் அம்பேத்கர் தனது கருத்துப்படி தனித்தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட மக்களுக்கு அரசியல் பிரதிநிதித்துவம் மற்றும் அதிகாரத்தை வழங்கும் என்று வாதிட்டார். 1932 செப்டம்பர் 20 காந்தியடிகள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தனித்தொகுதிகள் ஒதுக்கீட்டிற்கு எதிராக சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்கும் போராட்டத்தை தொடங்கினார். மதன்மோகன் மாளவியா, ராஜேந்திர பிரசாத் மற்றும் பல தலைவர்கள் பி ஆர் அம்பேத்கர் மற்றும் எம் சி ராஜா மற்றும் இதர ஒடுக்கப்பட்ட வகுப்பினர் தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். தீவிர பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு காந்தியடிகள் மற்றும் அம்பேத்கர் இடையே ஒப்பந்தம் ஒன்று எட்டப்பட்டது. இதுவே பூனா ஒப்பந்தம் என்றழைக்கப்பட்டது. அதன் முக்கிய விதிமுறைகள். தனித்தொகுதிகள் பற்றிய கொள்கைகள் கைவிடப்பட்டன. மாறாக ஒடுக்கப்பட்ட வகுப்பு மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கும் கூட்டுத் தொகுதிகள் பற்றிய யோசனைகள் ஏற்கப்பட்டது. ஒடுக்கப்பட்ட வகுப்பினருக்கான இடங்கள் 71 அது அதிகரிக்கப்பட்டது. மத்திய சட்டப்பேரவையில் 18% இடங்கள் ஒதுக்கப்பட்டன. தீண்டாமைக்கு எதிரான பிரச்சாரம். அடுத்த சில ஆண்டுகள் தீண்டாமையை ஒழிப்பதற்காக காந்தியடிகள் செலவிட்டார். அம்பேத்கர் உடனான அவரது தொடர்புகள் சாதி அமைப்பு பற்றிய காந்தியடிகளின் கருத்துக்களில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அவர் தமது இருப்பிடத்தை வார்தாவிலிருந்து சத்தியாகிரக ஆசிரமத்துக்கு மாற்றினார். அர்ஜுனர்களுக்கு பயணம் என்ற நாடு தழுவிய பயணத்தை காந்தியடிகள் மேற்கொண்டார். அர்ஜுனர் சேவை சங்கத்தை அமைத்து சமூகத்தில் உள்ள பாகுபாடுகளை முழுமையாக அவர் அகற்றுவதற்கு பணியாற்ற தொடங்கினார். கல்வி, சுத்தம் மற்றும் சுகாதாரம் ஆகியவற்றை மேம்படுத்தவும் ஒடுக்கப்பட்ட மக்களிடையே மது பழக்கத்தை கைவிடவும் பணியாற்றினார். கோயில் நுழைவு போராட்டம் என்பது இப்பிரச்சாரத்தின் முக்கிய பகுதியாகும். 1933 ஜனவரி 8 கோயில் நுழைவு நாள் என அனுசரிக்கப்பட்டது.